நேற்று தமிழ்நாடு முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு பெண் வழக்கறிஞர் நடு ரோட்ல போலீஸார ஒரு மேல திட்டுறாங்க, கண்டு மணிக்கு பேசுறாங்க, வாய்க்கு வந்த மாதிரி அது மாதிரி எடுத்துரிஞ்சு பேசுறாங்க. உன்னை வந்து நான் தண்ணில்லாத காட்டுக்கு மாட்டிடுவேன், உன்னோட யூனிஃபார்மே கலட்டிடுவேன், என்ன யாருன்னு நினைச்சேன், என்னை பத்தி என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க, அப்படியே அதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி ரோட்ல நின்று போலீஸார பயங்கரமா கத்துனாங்க. ஸோ போலீஸாரும் அந்த லேடி கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தன்மையா தான் பேசினாங்க. ஏன் அப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க மேடம், மரியாதையா பேசுங்க, நீங்க பெரிய லாயரா இருக்கலாம், அதுக்காக வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது. முதல்ல நீங்க எங்க போறீங்க, அத்தியாவசிய தேவைக்காக போறீங்களா, மாஸ்க் போடாம ஏன் வந்தீங்க, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் போலீஸார் கேட்கறாங்க. என்ன என்ன கேள்வி கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி பயங்கரமா கத்துறாங்க. இன்னொரு விஷயம் தான், சோசியல் மீடியால பயங்கர வாக்குவாதமா வந்தது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னோம்னா, போலீஸாருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த பெண் வந்து பெண் மேல நியாயமே இருந்திருந்தாலும் கூட ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமா அந்த இடத்துல பேசிடுறாங்க அப்படிங்கறது தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஆவேசப்பட்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு, ஆமா சார் மாஸ்க் போடாம வந்துட்டேன், பக்கத்துல இருக்கிற நான் இந்த இடத்துக்கு தான் போகிறேன், நீங்க தன்மையா சொல்லியிருக்கலாமே, அதை விட்டுட்டு ரோட்ல இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா பண்ண வேண்டிய தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ பயங்கரமா ஷேர் ஆகி வைரல் ஆகி ட்ரெண்ட் ஆகி முதல்வர் அவர்களுடைய பார்வைக்கும் அந்த வீடியோ போயிருக்கு. ஸோ அதற்கு முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பொதுமக்களாகிய நாம காவல்துறையோட சிரமத்தை புரிஞ்சுக்கணும், இரவு பகலா நமக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி காவல்துறையும் மக்களுக்காக பணி செய்யறதுக்காக தான் இருக்கீங்க, மக்கள் சேவையில இருக்கீங்க, இனி இருந்தது போல அல்லாம இனிமேல் நீங்க எப்பவுமே சுதந்திரமா காவல்துறை அவங்களோட வேலையை பார்க்கலாம், எந்த ஒரு அரசியல்வாதிக்கோ அரசியல் பிரமுகர்களுக்கோ அடிபணிந்து நீங்க வேலை பார்க்க தேவையில்லை, அந்த பெண் மேல தவறு இருந்தா சட்டம் தன் கடமையை செய்யட்டும், அவங்க மேல எத்தனை வழக்கு போடணுமோ போடுங்க, அதற்கு எதிராக யார் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடாது, அந்த பெண்ணு இல்லை தவறு இருக்கும் பட்சத்துல சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும், காவல்துறை தன் கடமையை செய்ய வேண்டும், அதற்கு இடையூறாக யார் வந்தாலும் உங்களோட வேலையை நீங்க செய்துக்கிட்டே இருங்க. இது பேரிடர் காலமாக இருக்கிறதுனால நமக்காக முன்களமா முன்கள பணியாளர்களாக காவல்துறை, மருத்துவர்கள், சுகாதாரத்துறை இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டயத்துல நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தணுமே தவிர அவங்கள உதாசீனப்படுத்தக்கூடாது. ஸோ அதனால பொதுமக்கள் காவல்துறையா வேலை செய்ய விடுங்க, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, காவல்துறையினரும் நீங்க பொதுமக்களுக்காக தான் உங்களோட சேவையே செய்துட்டு இருக்கீங்க, சேவை மனப்பான்மையோடு செய்யுங்க, மக்கள்கிட்ட அன்பா பேசுங்க, காவல்துறைக்கு இந்த நேரத்துல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும், அதற்காக நீங்க உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு நீங்க மக்கள்கிட்ட காட்டாதீங்க, கொஞ்சம் தன்மையா பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரெண்டு பேருக்குமே ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க, சூப்பரான ஒரு அட்வைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இனிமே காவல்துறை நீங்க சுதந்திரமா செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் பார்க்க வேண்டாம், சட்டம் தன் கடமையை செய்யற மாதிரி காவல்துறை உங்க கடமையை செய்யுங்க, யாருக்காகவும் பயந்துகிட்டு நீங்க வழக்கு போடணும் போட வேண்டாம் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு அறிவிப்பை கேட்டு நிறைய பேர் அவரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த விஷயத்துல முதல்வர் அவர்களுடைய இப்படிப்பட்ட ஒரு பார்வையை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. நீங்க என்ன பண்ணுறீங்க?
நீ வாப்பா பேசுறீங்க யாரு பேசுனீங்க என்ன பர்பஸ்க்கு போறீங்க நீ எங்க போறீங்க என்ன போறீங்க சரி சரி சரி.